வேலூரில் குப்பைகளுக்கு இடையே பயிலும் குழந்தைகள். புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக குப்பைகளை அகற்றும் பணி தீவிரம். தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. மதுரை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையிலிருந்து டெல்லி புறப்பட்ட ஏர் இந்தியா விமானத்தில் இயந்திர கோளாறு. ஓடுதளத்திற்கு அருகே சென்றபோது கோளாறு கண்டுபிடிக்கப்பட்டதால் சேவை தாமதம். தேசிய ஜனநாயக கூட்டணியை மகாராஷ்டிரா நம்புகிறது. என்டிஏ கூட்டணிக்கு வரும் தேர்தலில் மக்கள் வாக்களிப்பார்கள் என தேர்தல் பரப்புரையில் பிரதமர் மோடி பேச்சு. வணிகத்தை அச்சுறுத்தும் சூழலை உருவாக்கும் கொள்கைகள் இந்திய பொருளாதாரத்தை பாதிக்கும். பண மதிப்பிழப்பு கொண்டுவரப்பட்டு 8 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் ராகுல் காந்தி விமர்சனம். ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் சிறப்பு அந்தஸ்து வழங்க கோரும் தீர்மானத்திற்கு பாஜக எதிர்ப்பு. பதாகைகளை தீயிட்டு கொளுத்தி கட்சியின் மகளிர் அணியினர் முழக்கம். கர்நாடகா கோலார் மாவட்டத்தில் சீட்டுக்கட்டு போல் சரிந்து விழுந்த 3 மாடி கட்டடம். முன்னதாகவே மக்கள் வெளியேறியதால் உயிர் சேதம் தவிர்ப்பு. டெல்லியில் எதிரே வரும் வாகனங்கள் கூட தெரியாத அளவிற்கு கடுமையான காற்று மாசு. காற்றின் தர அளவு 450 கடந்ததால் சுவாசக் கோளாறு உள்ளிட்ட பிரச்சனைகளால் தவிக்கும் மக்கள். சூர்யா நடித்துள்ள கங்குவா படத்தை வெளியிட தடையில்லை. ரிலையன்ஸ் நிறுவனத்திற்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்கியதால் உயர்நீதிமன்றம் உத்தரவு. லண்டன் நகரில் மனித வடிவிலான AI ரோபோ வரைந்த 7 அடி உயர ஓவியம். 1.3 மில்லியன் டாலருக்கு விற்பனை. இந்திய கிரிக்கெட் அணி பாகிஸ்தானில் விளையாடாது. ICC டிராபி சாம்பியன்ஸ் தொடர் நடைபெறவுள்ள நிலையில் BCCI அறிவிப்பு.